குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. கௌஸ்தப் என்டர்டெயின்மென்ட் KJR ஸ்டுடியோ பிரசன்ஸ் ஆலம்பனா. டிசம்பர் 15 முதல் உங்கள் திரையரங்குகளில். குந்து விசனவங்களா இஸ்லாமியர்னு சொல்லாம இருக்கிற வரைக்கும் நம்ம மகிழ்ச்சி அடைஞ்சிக்க வேண்டியதான். 2015 வந்து மழைனால ஏற்பட்ட வெள்ளச்சேதத்தை விட இந்த சொப்பரம்பாக்கம் ஏரியை வந்து நள்ளிரவுல வெட்டி விட்டது, திறந்து விட்டது. அதுலதான் பெரிய சேதம் ஏற்பட்டுச்சு, இல்லை பாதிப்பு ஏற்பட்டு. அது மாதிரி ஒரு ஒரு பெரிய பாதிப்பு இப்ப இல்லை. ஒத்துக்கணும் சார். இன்றைக்கு வந்து பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல வந்து ஒரு புகை குண்டு வீசி ஏதாவது ஒரு மர்ம நபர்கள் வந்து வீசியிருக்கிறாங்க, எதிர்பார்க்குறீங்க? தேர்தல் நெருங்குற நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு செயல் நடந்திருக்கு. அதுதான், குண்டு வீசினவங்கெல்லாம் இஸ்லாமியர்னு சொல்லாம இருக்கிற வரைக்கும் நம்ம மகிழ்ச்சி அடைஞ்சிக்க வேண்டியதுதான். எப்படி பார்த்தாலும் அந்த குற்ற செயல் வந்து கண்டிக்கிட்டது, ஏற்க முடியாதுல்ல, அது தவறு. ராகுல் காந்தி வந்த ஒரு சில நிமிடங்கள்ல வந்து இந்த மாதிரியான செயல்கள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதோட எல்லாம் பொருத்தி பார்க்க கூடாது. அவர் என்ன இந்த செயலுக்கும் அவருக்கு இது எதிர்ப்பு பொருத்தி பார்த்தீங்க, தப்பா தவறு. நடந்து நடந்திருக்கவங்களை கைது பண்ணிருப்பீங்க, தெரிஞ்சவங்களை. ஏன் என்ன விசாரிச்சா தெரிஞ்சிடக்கூடாது. அதாவது சார், நேற்றைக்கு வந்து மத்திய குழுல இருந்து வந்து ஆய்வு செஞ்சிருந்தாங்க. ஆனா அவங்களே வந்து முதலமைச்சருக்கு ஒரு பாராட்டையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. 2015 விட வெள்ளப்போக்குகள் வந்து நல்லாவே இந்த தடவை போயிருக்கு, நல்லாவே சிறப்பாகவே செயல்பட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு பாராட்டையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? 2015 வந்து மழைனால ஏற்பட்ட வெள்ளச்சேதத்தை விட அந்த செம்பரம்பாக்கம் ஏரியை வந்து நள்ளிரவுல வெட்டி விட்டது இல்லை, திறந்து விட்டது இல்லை, அதுலதான் பெரிய சேதம் ஏற்பட்டுச்சு, இல்லை பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அது மாதிரி ஒரு ஒரு பெரிய பாதிப்பு இப்ப இல்லை. ஒத்துக்கணும், வெறும் மழை புயல் அவ்வளவுதான். இப்ப அந்த இது வந்து நல்ல இரவுல அது பகல்ல ஒரு முன்னறிவிப்பு இருந்தா கூட மக்கள் பாதுகாப்பா நடத்திட்டு போயிருப்பாங்க, அதுக்கப்புறம் திறந்து விட்டுதா தெரியாது. இரவு எல்லாரும் உறங்க போன நேரத்துக்கு போய் நல்ல இரவுல திறந்து விட்டதுதான் அது சிக்கலாச்சு. அது அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லைங்கிறத நம்ம திமுகவினர் நிவாரண தொகையை நாமக்கல்ல இருந்து இலவசம் குற்றச்சாட்டு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? புரியல. திமுக வந்துட்டு 6,000 ரூபாய் தருதுங்க இது வெள்ள நிவாரணமா, இதை வந்துட்டு நாம் தமிழர் வந்துட்டு இலவசம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க, இது வந்து தவறான செயல் அப்படின்னு சொல்லிட்டு திமுக குற்றச்சாட்டுறாங்க. இதை இலவசம் சொல்ல முடியாது, இது ஒரு உதவித்தொகைன்னு கூட வச்சுக்கலாம். மாதம் மாதம் 1,000 ரூபாய் கொடுக்கறதுல எந்த கணக்கு தம்பி? உங்க உங்க மாநிலத்துக்கு 9 லட்சம் ரூபாய், 9 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு. நீயே ஒரு கடங்கிறப்ப ஒரு ஒரு போக்குவரத்து கொண்டு இருக்க அரசு பஸ்ல நீ பயணம் செஞ்சிருக்கிய தம்பி, சொல்லுங்க. எதுவுமே இல்லை, ஒரு ஒண்ணுமே இல்லை. திடீர்னு மிக்சி தாரேன், கிரைண்டர் தாரேன், ஒரு இந்த மாதிரி செயல்களை தான் வரும். நம்ம எதுக்கு சொல்றோம்னா, நீங்க எல்லா கட்டமைப்பையும் கொடுத்துட்டு, கல்வி கொடுத்துட்டீங்க, மருத்துவம் கொடுத்துட்டீங்க, போக்குவரத்து சிறப்பா இருக்கு, சாலை வசதி இருக்கு, தடையற்ற மின்சாரம் வருது, எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சு. ஆனா உபரியா இவ்வளவு பணம் இருக்கு, என்ன பண்ணலன்னா நீ இலவசமா கொடு, பரவாயில்ல. நீயே கடனை வாங்கி வச்சுக்கிட்டு 50,000 கோடி வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிற, உனக்கு இதெல்லாம் சேட்டை தான் இருக்குல்ல. நாங்க கேட்கறத செய்யுங்க, கேட்கறத கொடுங்க, நாங்க கேட்கறோமா? 3,000 ஏக்கர் விளைநிலத்தை எடுத்து சிப்காடு கொண்டு வந்து எனக்கு வேலை வாய்ப்பு கொடுன்னு நான் ஏதாவது வீதியில் இன்னும் போராடணுமா தம்பி? சொல்லுங்க தம்பி, நீங்க கேட்கறத கொடு. ஏர்போர்ட் 5,000 ஏக்கர்ல கட்டித்தான் எனக்கு பறக்க இது இல்லை, வசதி இல்லை அப்படிதான் கேட்கறோம். இதெல்லாம் இல்லை, கேட்கறத செய்யறது இல்லை. எங்க காசு வரும், எங்க கமிஷன் வரும்னு அலைஞ்சா அது எப்படி? நாய் எந்த வீட்டில் கறிச்சோறு போடுவான்னு அலையும்ல, ரொம்ப கஷ்டம். மக்களின் நலன் கருதி சிந்திக்கணும், செயல்படணும் தம்பி. நீங்க மக்களுக்கான அரசியலை செய்ய தொடங்கணும். வேற மத்திய குழுல இருந்து இப்ப இன்னைக்கு ஆய்வு மேற்கொண்டிருக்கிறாங்க, அடுத்த வாரம் வந்துட்டு ஆய்வோட ரிசல்ட் வரும், பாசிட்டிவா வருங்கிற மாதிரி முக்கவாசி சொல்றாங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் நமக்கு தேவையில்லை. அரசு கேட்கிற இழப்பீட்டுக்கான ஒரு தொகை கேட்கிறாங்கல்ல, ஒரு 5,000 கோடி கொடுங்கன்னு, அதை கொடுத்துட்டுலாம் மத்தத பேசணும்.
மிஸ் பாராட்டி இருக்கிறாங்களே, நல்லாவே செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாராட்டி இருக்கிறாங்க. நான் இங்க இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒழுங்கா செயல்படலாம், நீங்களும் உட்பட அப்படிதான் சொல்றீங்க. ஒரு இதுக்குன்னு ஒரு குழு அமைச்சு பாத்துருக்காங்க, செயல்படலைங்கிறது தம்பி, இந்த 2.5 ஆண்டுகளை விட்டுருவோம், இந்த 2.5 ஆண்டுகளை விட்டுருவோம். 67 நீங்க ஆட்சியை கைப்பற்றுவீங்க, 23 வரை ரெண்டு கட்சி தான் மாறி மாறி ஆண்டுங்க. இந்த நீர் தேக்கங்கள், வீடுகளுக்குள்ள வெள்ளம் போகிறது, அதனால பாதிப்பு, மழை நீர் வடியாம நிக்கிறது, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு, உரிய வடிகால் இல்லை, வெளிந்தோட காவா இல்லை, இதை கட்டமைச்சிருக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு? இந்த 2 ஆண்டை விட்டுவோம். நீங்களே ஐயாவே 5 ஆண்டு மேயர் இருந்தார்ல, அண்ணன் மாசூர் இருந்தார்ல, 10 ஆண்டுகளை செதுக்கிருக்க முடியாதா இந்த 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 தலைநகரை, ஒரு சின்ன நகரத்தை அப்படி கொண்டு வந்திருக்க முடியாதா? ஒரு முறை கட்டமைச்சா குறைஞ்சது ஒரு 50 ஆண்டுகளாவது இருக்கணும்ல தம்பி, அப்படி ஏதாவது இருக்கா? வெள்ளக்காரன் கட்டின கட்டடம் இன்னும் இருக்கு. ஏரி நிலங்களை பட்டா போட்டது 1940 முன்னால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எப்ப போட்டா என்ன தப்பு? தப்பு தானே, 40 முன்னாடி போடும், அதுக்கு பின்னாடி போடும். நீர் பிடிப்பு நீர்நிலைகளை ஆக்கிரமிக்கிறவன் தம்பி, தமிழனுடைய சிறுவஞ்சம் மூலம்ங்கிறது அது சொல்லுது, 5 பேர் சொர்க்கத்துக்கு போவான்னு. நீர்நிலை அமைக்கிறவன், மழை நீர் வழிந்தோட காவா வெட்டுறவன், பொது கிணறு வெட்டுறவன், மரங்களை நடுறவன், விளைநிலங்களை உருவாக்குகிறவன் எல்லாம் சொர்க்கத்துக்கு போவேன்னு சொல்லுது. நீங்க நீர்நிலைகளை எல்லாம் ஆக்கிரமிச்சீங்கன்னா நீங்க எங்க போவீங்க? உங்களுக்கு அதுவே வந்து இவன்லாம் சொர்க்கத்துக்கு போக மாட்டான்னு சொல்லலை. ஏன்னா நீர்நிலைகளை எல்லாம் பைத்தியக்காரன் கூட ஆக்கிரமிக்க மாட்டான்னு அது நம்புது. ஆனா நீ நீர்நிலையை ஆரம்பிச்சுதான் நீதிமன்றமே கட்டி வச்சிருக்க, அப்புறம் எங்கிட்டு போய் நாங்க என்ன செய்யறது? அதனால அது பேசி பயன் என்ன? சார், இன்றைக்கு வந்து பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல வந்து ஒரு புகை குண்டு வீசி, ஏதாவது ஒரு மர்மன் நம்பர்கள் வந்து வீசியிருக்காங்க, இதே பாக்குறீங்க தேர்தல் நெருங்குற நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு செயல் நடந்திருக்கு. அதுதான் குண்டு வீசினவங்க எல்லாம் இஸ்லாமியர்னு சொல்லாம இருக்கிற வரைக்கும் நம்ம மகிழ்ச்சி அடைஞ்சிக்க வேண்டியதுதான். எப்படி பார்த்தாலும் அந்த குற்ற செயல் வந்து கண்டிக்கிட்டது, ஏற்க முடியாதுல்ல, அது தவறு. ராகுல் காந்தி வந்த ஒரு சில நிமிடங்கள்ல வந்து இந்த மாதிரியான செயல்கள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதோட எல்லாம் பொருத்தி பார்க்க கூடாது. அவர் என்ன இந்த செயலுக்கும் அவருக்கு இது எதிர்ப்பு பொருத்தி பார்க்கணும், தப்பா தவறு. நடந்திருக்கவங்களை கைது பண்ணிருப்பீங்க, எரிஞ்சவங்களை ஏன் என்ன விசாரிச்சா தெரிஞ்சிருக்கும். நேற்றைக்கு வந்து மத்திய குழுல இருந்து வந்து ஆய்வு செஞ்சிருந்தாங்க, ஆனா அவங்களே வந்து முதலமைச்சருக்கு ஒரு பாராட்டையும் தெரிவிச்சிருக்காங்க. 2015 விட வெள்ளப்போக்குகள் வந்து நல்லாவே இந்த தடவை போயிருக்கு, நல்லாவே சிறப்பாகவே செயல்பட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு பாராட்டையும் தெரிவிச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? 2015 வந்து மழைனால ஏற்பட்ட வெள்ளச்சேர்த்தை விட அந்த செம்பரம்பாக்கம் ஏரியை வந்து நள்ளிரவுல வெட்டி விட்டது, திறந்து விட்டது, அதுலதான் பெரிய சேதம் ஏற்பட்டுச்சு, இழப்பு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அது மாதிரி ஒரு ஒரு பெரிய பாதிப்பு இப்ப இல்லை, அதை ஒத்துக்கணும். வெறும் மழை புயல் அவ்வளவுதான். இப்போ அந்தது வந்து நள்ளிரவில், அது பகலில் ஒரு முன்னறிவிப்பு இருந்தால் கூட மக்கள் பாதுகாப்பாக நடத்திட்டு போயிருப்பாங்க, அதுக்கப்புறம் திறந்து விட்டுருந்தா தெரியாது. இரவு எல்லாரும் உறங்க போன நேரத்துக்கு போய் நள்ளிரவில் திறந்து விட்டது தான் அது சிக்கலாச்சு. அது அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லைங்கிறத நம்ம திமுகவில் தர நிவாரண தொகையை நாமக்கல்ல இருந்து இலவசம் குற்றச்சாட்டு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் எப்படி எதிர்கொள்றீங்க? திமுக வந்துட்டு 6000 ரூபாய் தருதுங்க வெள்ள நிவாரணம், இதை வந்துட்டு நாம் தமிழர் வந்துட்டு இலவசம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க, இது வந்து தவறான செயல் அப்படின்னு சொல்லிட்டு திமுக குற்றச்சாட்டுறாங்க. இதை இலவசம் சொல்ல முடியாது, இது ஒரு உதவித்தொகைன்னு கூட வச்சுக்கலாம். இந்த மாதம் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறதுல எந்த கணக்கு தம்பி? உங்க உங்க மாநிலத்துக்கு 9 லட்சம் ரூபா 9 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சேன், நீயே ஒரு கடங்கிறப்ப ஒரு ஒரு போக்குவரத்து உள்ள இருக்க அரசு பஸ்ல நீ பயணிஞ்சிருக்கிய தம்பி, சொல்லுங்க. எதுவுமே இல்லை, ஒரு ஒண்ணுமே இல்லை. திடீர்னு மிக்சி தாரேன், கிரைண்டர் தாரேன், ஒரு இந்த மாதிரி செயல்களை தான் வரும். நம்ம எதுக்கு சொல்றோம்னா,
நீங்க எல்லா கட்டமைப்பையும் கொடுத்துட்டீங்க, கல்வி கொடுத்துட்டீங்க, மருத்துவம் கொடுத்துட்டீங்க, போக்குவரத்து சிறப்பா இருக்கு, சாலை வசதி இருக்கு, தடையற்ற மின்சாரம் வருது, எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சு. ஆனா உபரியா எவ்வளவு பணம் இருக்கு, என்ன பண்ணலாம்னா நீ இலவசமா கொடு, பரவாயில்ல. நீயே கடனை வாங்கி வச்சுக்கிட்டு 50,000 கோடி வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிற, உனக்கு இதெல்லாம் சேட்டதான் இருக்குல்ல. நாங்க கேட்கறத செய்யுங்க, கேட்கறத கொடுங்க, நாங்க கேட்கறோமா. 3000 ஏக்கர் விளைநிலத்தை எடுத்து சிப்கார்டு கொண்டு வந்து எனக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க, நான் ஏதாவது வீதியில் இன்னும் போராடமா தம்பி, சொல்லுங்க தம்பி. நீங்க கேட்கறத கொடு. ஏர்போர்ட் 5000 ஏக்கர்ல கட்டித்தான் எனக்கு பறக்க இது இல்லை, வசதி இல்லை, அப்படிதான் கேட்கறோமா. அதெல்லாம் இல்லை, கேட்கறத செய்யறது இல்லை. எங்க காசு வரும், எங்க கமிஷன் வரும்னு அலைஞ்சா அது எப்படி? நாய் எந்த வீட்டில் கறிச்சோறு போடுவான்னு அலையுங்களா? ரொம்ப கஷ்டம். மக்களின் நலன் கருதி சிந்திக்கணும், செயல்படணும் தம்பி. நீங்க மக்களுக்கான அரசியலை செய்ய தொடங்கணும். வேற மத்திய குழுலேருந்து இப்போ இன்னைக்கு ஆய்வு மேற்கொண்டு இருக்கிறாங்க, அடுத்த வாரம் வந்துட்டு ஆய்வோட ரிசல்ட் வரும், பாசிட்டிவாக வருங்கிற மாதிரி சொல்றாங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் நமக்கு தேவையில்லை. அரசு கேட்குற இழப்பீடுக்கான ஒரு தொகை கேட்குறாங்கல்ல, ஒரு 5000 கோடி கொடுங்கன்னு, அதை கொடுத்துட்டுலாம் மற்றதை பேசணும். பாராட்டி இருக்கிறாங்களே, நல்லாவே செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாராட்டி இருக்கிறாங்க. நான் இங்க இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒழுங்கா செயல்படலாம், நீங்களும் உட்பட அப்படிதான் சொல்றீங்க. ஒரு இதுக்குன்னு ஒரு குழு அமைச்சு பாத்துருக்காங்க, செயல்படலைங்கிறது தம்பி. இந்த 2.5 ஆண்டுகளை விட்டுருவோம், இந்த 2.5 ஆண்டுகளை விட்டுருவோம். 67 நீங்க ஆட்சியை கைப்பற்றுவீங்க, 23 வரை 2 கட்சி தான் மாறி மாறி ஆண்டு. இந்த நீர் தேக்கங்கள், வீடுகளுக்குள்ள வெள்ளம் போகிறது, அதனால பாதிப்பு, மழைநீர் வடியாம நிக்கிறது, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு, உரிய வடிகால் இல்லை, வெளிந்தோட காவாய் இல்லை. இதை கட்டமைச்சிருக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு? இந்த 2 ஆண்டை விட்டுருவோம். நீங்களே ஐயாவே 5 ஆண்டு மேயர் இருந்தார்ல, அண்ணன் மாசூர் இருந்தார்ல, 10 ஆண்டுகளை செதுக்கிருக்க முடியாதா? இந்த இந்த தலைநகரை, ஒரு சின்ன நகரத்தை அப்படி கொண்டு வந்திருக்க முடியாதா? ஒரு முறை கட்டமைச்ச குறைஞ்சது ஒரு 50 ஆண்டுகளாவது இருக்கணும். தம்பி அப்படி ஏதாவது இருக்கா? வெள்ளக்காரன் கட்டின கட்டடம் இன்னும் இருக்கே. அது சார், ஏரி நிலங்களை பட்டா போட்டது 1940 முன்னால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எப்ப போட்டா என்ன தப்பு? தப்பு தானே. 40 முன்னாடி போடும், அதுக்கு பின்னாடி போடும். நீர் பிடிப்பு நீர்நிலைகளை ஆக்கிரமிக்கிறவன் தம்பி. தமிழனுடைய சிறுபஞ்சம் மூலம்ங்கிறது அது சொல்லுது, 5 பேர் சொர்க்கத்துக்கு போவான்னு. நீர்நிலை அமைக்கிறவன், மழைநீர் வழிந்தோட காவா வெட்டுறவன், பொது கிணறு வெட்டுறவன், மரங்களை நடுறவன், விளைநிலங்களை உருவாக்குகிறவன்லாம் சொர்க்கத்துக்கு போவான்னு சொல்லுது. நீங்க நீர்நிலைகளெல்லாம் ஆக்கிரமிச்சிங்கன்னா நீங்க எங்கே போவீங்க? உங்களுக்கு அதுவே வந்து இவன்லாம் சொர்க்கத்துக்கு போக மாட்டான்னு சொல்லலை. ஏன்னா நீர்நிலைகளெல்லாம் பைத்தியக்காரன் கூட ஆக்கிரமிக்க மாட்டான்னு அது நம்புது. ஆனால் நீ நீர்நிலை ஆரம்பிச்சுதான் நீதிமன்றமே கட்டி வச்சிருக்க, அப்புறம் எங்கிட்டு போய் நாங்கள் என்ன செய்யறது? அதனால அது பேசி பயன் இருக்கு. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ், 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. Kaustubh Entertainment, KJR Studio Presents, Alambana, December 15 முதல் உங்கள் திரையரங்குகளில்.